பட்டிமன்றம் குரூப்பெல்லாம் சினிமாவுக்கு வந்துச்சு, சிவாஜிங்கிற படத்தில் ரஜினிகாந்தோட அந்த ரெண்டு குழந்தைகள் இன்றைக்கி பாருங்கள் கருப்பாக அங்கவை சங்கவைன்ட்டு, அதில் என்னமோ ஒரு நகைச்சுவையாக அதை நகர்த்தி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கவை சங்கையோட உண்மையான வரலாறு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அது. இது ராமர் பாலம். இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் வந்து ராவணன் வந்து ராமனுடைய மனைவியாகிய சீதாதேவியை கடத்தி வச்சுருப்பார். அப்போது அந்த சீதாதேவியை வந்து மீட்டு வருவதற்காக இங்கேருந்து அவர் கடலுக்குள்ளே போக முடியாமல் அவர் பாறைக்கற்கள் கூழாங்கற்கள் எல்லாம் போட்டு ஒரு பாலத்தை கட்டினார். அப்படி கட்டிய ஒரு பாலம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது. ஒரு எல்லைக்கு ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லைக்கு போவதற்காக கட்டப்பட்ட இது ஒரு ராமர் பாலம். அதன் பிறகு என்னவென்று, இந்தியாவில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு, பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது உப்பு வரி போட்டாங்க. அந்த உப்பை என்ன பண்ணியிருக்காங்க, கடத்தல் பண்ணாங்க. அப்போ ஸ்மக்லர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை கடத்திட்டு போனாங்க. அப்போ பஞ்சாப்லேருந்து ஒரிசா வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபென்ஸ் ஒன்று போட்டாங்க. அந்த ஃபென்ஸு தான் வந்து அது எட்ஜும்பாங்க, அதுக்கு இன்லேண்ட் கஸ்டம்ஸ் லைன் போட்டு பாருங்கள், அது பெரிய ஃபென்ஸு. அந்த இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் யாரும் கடத்தி விட்டு போகக்கூடாது என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஃபென்ஸு இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது சைனாவுடைய சீன பெருஞ்சுவர்னு சொல்லுவாங்க, மிக பிரம்மாண்டமானது. வெளிநாட்டவர் யாரும் படையெடுத்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மலைகளுக்கு மேலேயே வந்து கட்டப்பட்டது. ரொம்ப உறுதியாக கட்டப்பட்டது மட்டுமல்ல, அதுக்கு மேலே கூட ஒரு வாகனமே போகலாம் அந்த அளவுக்கு அகலமும் ரொம்ப உயரமும் கொண்ட இந்த சீன பெருஞ்சுவர் வந்து இன்று உலக அளவில் வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றது என்பது. நம்ம தாஜ்மஹால் மாதிரி இந்த சீன பெருஞ்சுவரை வந்து மிக அளவில் புகழ் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது, யாரும் நுழைய விடாமல் தடுத்தது. இது வந்து ஜெர்மனில் வந்து கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க அமெரிக்காவோட அந்த கொள்கை பின்பற்றுறவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சாங்க ஒரு நாடு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் ஆகாது, அதனால் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு நாடை ரெண்டாக பிரிச்சுட்டு நடுவில் ஒரு செவரை கட்டிட்டாங்க, அது பெர்லின் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரும் கம்யூனிஸ்டுக்காரங்க இங்கேருந்து அங்கிட்டு போகக்கூடாது, அந்த கேபிட்டலிசம் அந்த பின்பற்றுகிறவர்கள் யாரும் அங்கேருந்து இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்களுக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுவர். இது இப்போ உடைக்கப்பட்டது, பாதி உடஞ்சிருக்குவாங்க, உடைக்கப்பட்டு விட்டது. இப்போ இது வந்து எகிப்திலிருந்து ஒரு காலத்தில் இஸ்ரேல்காரங்களை வந்து அங்கேருந்து வெளியேற்றினாங்க. வெளியேற்றும் போது அவர்கள் விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவங்க மோசஸ் பின்னால் வந்து பைபிள் இருக்கக்கூடிய விஷயம், மோசஸ் பின்னால் வந்து அவர்களெல்லாம் பல லட்சம் பேர் வந்து ஒன்று திரண்டு அந்த சொந்த நாட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பின்னால் வந்து எகிப்து மன்னர்கள் படையெடுத்து துரத்திட்டு வர முன்னால் பார்த்தா செங்கடல் இருக்கும். அந்த செங்கடல் என்ன பண்ணுறது, எல்லோரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சங்கடப்படும் போது அவருக்கு ஒரு கம்பை உயர்த்தி இறைவனை வேண்டும் போது கடல் வந்து இரண்டாக பிளந்து வழி கொடுக்கும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் சேருவதற்காக. இது சுவாரஸ்யமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கவை சங்கவைன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கவையும் சங்கவையும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவங்க ஒரு மன்னருடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே. அந்த குழந்தைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாண்டியர் மன்னர் வந்து எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான்னு சொல்லுவாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டார். பாரின்னு சொல்லு தான் அவங்க அப்பாவுடைய பேர், கடையெழு வள்ளல்களுடைய ஒரு ஆள். அப்போது அந்த பிள்ளைங்களை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க, அவரை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாண்டிய மன்னனோட யார் சேர்ந்துக்குவாங்கன்னா சேர சோழன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க. ஆக முப்படைகளும் சேர்ந்து வந்து படையெடுத்து வந்து எங்கே வருவாங்கன்னா பாரியின் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் வந்து அபகரிச்சிட்டு போகிறதுக்காக அங்கேருந்து வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள காப்பாற்றுறக்கு குறுக்கு வர்றதுன்னு கேட்டால் நம்ம இந்த கிரேட்டஸ்ட் ஹீரோயின் நம்ம பாட்டி அவ்வை வந்து குறுக்க வந்து நிற்பான். அப்போ அவ்வையின் தெய்வீக சக்தியால் வந்து அந்த மன்னர்கள் உள்ளே வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிலம் வந்து இரண்டாக பிளந்து நிற்கும். அப்போ வந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த அவர்களுக்கு வந்து அக்கறையில் நின்று இக்கரையில் நின்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னாங்கன்னா, மூவேந்தர்கள் அப்புறம் அங்கிட்டு நிற்பாங்க, இந்தம்மா அங்கிட்டு நின்று சொல்லும் நீங்கள் பண்ண தப்பு, அவர் வந்து ரொம்ப நல்லவர், அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் தெய்வீகன் என்ற ஒருத்தனை ரெண்டு பேருமே ஒரு ஆளை காதலிக்கிறாங்க. ஏதாவது படத்தில் தெரியும் பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் உட்கார வச்சு ஒரே நேரத்தில் தாலி கட்டுவான், அது அந்த தெய்வீகங்கிறது. அப்போ அந்த அபை கிழவி தான், அபை பாட்டி தான் வந்து மும்மூர்த்திகளை அந்த மூவேந்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணத்தை கட்டி வைப்பான், திருமணத்தை செய்வோம். மோசஸ் வந்து பைபிளில் சொன்ன மாதிரி கடலையை பிளந்து வந்து தன் மக்களை அக்கறைக்கு கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி ராமர் வந்து பாலம் போட்டு இக்கரையிலிருந்து அக்கறையில் போய் சீதையை காப்பாற்றி கொண்டு வருவார்.
கம்யூனிசமும் கேபிட்டலிசம் ஒன்றா சேர விடாமல் குறுக்க கட்டியிருப்பாங்க, அதை ரெண்டும் உடச்ச மறுபடியும் இது பண்ணிக்கிடுவாங்க. இதுவரைக்கும் வந்து சைனா யுத்தத்தில் வந்து சைனாவை வந்து வேறு யாரும் படையெடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்றைய வரைக்கும் அந்த சீன பெருஞ்சுவர் இருந்து கொண்டு இருக்கிறது. அது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த அங்கவை சங்கவை இரண்டு பேருக்குமே காப்பாற்றுவதற்காக அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்காக அந்த பூமி பிளந்தது வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அங்கவை சங்கவை பாகிஸ்தானு கூட வந்து நம்ம மெக்மஹன் லைன்னு ஒரு கோடு போட்டு அங்கிட்டுங்கிட்டு இருக்கோம். சைனாக்காரன் கூட ரேட்கிளிஃப் லைன் போட்டு அங்கிட்டுங்கிட்டு இருக்கோம். கோட்டை தாண்டி நாம் அங்கிட்டு போக கூட அவங்ககிட்ட வரக்கூடாது. கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது. பேச்சு பேச்சாக தான் இருக்கணும்.